ஹாய், இன்னைக்கு நம்ம எப்படி ஹெல்த்தியான லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வரகு, தெனை, குதிரவாளி, ஜவ்வரிசி, கருப்பு உளுந்து, முந்திரி, கூடவே தோல் எடுத்த பாதாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட உள்ள திராட்சை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு கப் இருக்கும், அதே ஒரு கப் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது கூட அதே ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஒரு கப் கீ எடுத்துக்கோங்க, அதை மெல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மெல்டான கீயை அந்த பவுடர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கீ வந்து உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு கையில் பிடிக்க வரணும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் லட்டு பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் லட்டு பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப கீ சேர்த்து லட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மம்மி லட்டு பண்ணால் நெக்ஸ்ட் 1 hour காலி ஆகிடும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு இந்த லட்டு. நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஒரு ஏட்டை கண்டெய்னரில் 1 week இந்த லட்டுவை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.